அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லியோ திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. லியோ திரைப்படத்தின் 4 மணி காட்சிகளுக்கு அனுமதி அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அனுமதி அளித்திருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி 5 காட்சிகள் திரையிட முடியும் என அரசுடன் ஆலோசனை நடத்துங்கள் என படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் வருகின்ற 13ஆம் தேதி அன்று வெளியாக உள்ளது. இந்த நிலையில லியோ திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அனுமதி வழங்கியது. அதாவது நேரம் குறிப்பிடாமல் ஒரு நாளுக்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கியிருந்த நிலையில லியோ படக்குழு தரப்பிலிருந்து அக்டோபர் 19ஆம் தேதி அதிகாலை 4 மற்றும் 7 மணிக்கும் 20ஆம் தேதியில் இருந்து 24ஆம் தேதி வரை காலை 7 மணிக்கும் சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்ப செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு லியோ படத்தின் சிறப்பு காட்சி தொடர்பாக சில அறிவுரைகளை வழங்கியிருந்த நிலையில அதன்படி 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. லியோ சிறப்பு காட்சி தொடர்பாக அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் உள்துறை முதன்மை செயலாளர் கடிதம் எழுதிய நிலையில அனைத்து திரையரங்கும் ஒரே ஒரு சிறப்பு காட்சி மட்டும் திரையிட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் காலை 9 மணி முதல் நள்ளிரவு 1:30 மணி வரை காட்சிகள் மட்டுமே திரையிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு காட்சிகள் வழங்கப்பட்டுள்ள அனுமதியை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில சல்மன் செவன் ஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வழக்கறிஞர் கர்னல் கணேசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி அனிதா சம்பத் தமிழ்நாடு அரசு மற்றும் லியோ திரைப்படம் சார்பாக வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்கள் மேற்கொண்டார்கள். இந்த வழக்கில் இன்று நீதிபதி தீர்ப்பளித்தையில் 4 மணி காட்சிகளுக்கு அனுமதி அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என நீதிபதி அனிதா சம்பத் ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. மேலும் 9 மணிக்கு காட்சிக்கு பதிலாக 7 மணிக்கு தொடங்க அனுமதி கோரி மனு அளிக்கப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்தும் அதனை பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிபதி அனிதா சுமத் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. எனவே 4 மற்றும் 7 மணி காட்சிகளுக்கு அனுமதி அளிப்பதில் சிக்கல் உள்ளன. 4 மற்றும் 7 காட்சிகளுக்கு எந்த படத்திற்கும் அனுமதி அளிக்கவில்லை என அரசு சார்பாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த 4 மற்றும் 7 மணி காட்சிகளுக்கு அனுமதி அளிக்குமாறு மீண்டும் நீதிபதி அனிதா சுமந்த லியோ திரைப்படத்திற்கு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வச்சிருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.